அஸ்லாம் வலைக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபபினாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் அனிவர்சரி விளாக் தான் பார்க்க போகிறோம். June 4th எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. June 3rd என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் அவங்களுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா, மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன், சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன், அப்புறம் சிக்கன் 65 பண்ணியிருந்தேன், எக் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் கொஞ்சம் பரோட்டா கடையில் வாங்கியிருந்தோம். நான் ஸ்வீட் வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தேன். பால் பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் அந்த ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பால் பாயசத்துக்கு 3 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியை இந்த பால்குள்ளே போட்டு விட்டுட்டோன்னா அது பொங்கி கீழே வடியாது, அது கொதிச்சுட்டே இருக்கும். அடிக்கடி நம்ம அந்த கரண்டியை வச்சு கிண்டி மட்டும் விட்டுட்டுருக்கணும், அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அது மாதிரி சைடில் வர ஆடையெல்லாம் நம்ம அந்த கரண்டி வச்சு எடுத்து எடுத்து உள்ளேயே போட்டுகிட்டே இருக்கணும். இந்த பால் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம், ஒரு 1/2 லிட்டர் அளவு வத்துனதுக்கப்புறம், ஒரு 10 நிமிஷம் நான் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்க போகிறேன். பால் பாயசம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், கீழே அடிப்பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஜவ்வரிசி எடுத்து பார்க்கும்போது நல்லா கண்ணாடியாக இருக்கும். கண்ணாடியாக வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் சேமியா சேர்க்க போகிறேன். இங்கே சேமியா வந்து வறுத்த சேமியா தான் சேர்க்க போகிறேன். சேமியா வந்து 100லேருந்து ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப மெல்லியஸான சேமியா எடுத்திருக்கேன், அதனால் சீக்கிரம் இது பாலில் வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் சேர்க்க ஆரம்பிக்கலாம். சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே 8 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே வச்சு அப்படி கிண்டிகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான நட்ஸை போட்டு அதை நெய்யிலே ஃப்ரை பண்ணி நம்ம அதை பால் பாயசத்தில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் மில்க் மேடு சேர்ப்பாங்க, இல்லைனா ஏதாவது எசன்ஸ் சேர்ப்பாங்க ஃப்ளேவருக்காக. ஆனால் இது எதுவுமே தேவையில்லை, பால் சுகர் இருந்தால் போதும், சூப்பரான பால் பாயசம் செய்யலாம். நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கேக் கட் பண்ணோம். இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அனிவர்சரி வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டோம், வெளியே போய் லஞ்சோ டின்னரோ சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த இயர் என் ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு வந்த கிஃப்ட்ஸு, வாங்க இந்த கிஃப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இது 9-piece கிரானைட் குக்வேர் செட். இதோட பிராண்ட் வந்து ஆல்பெர்டோ. இதுக்கு வந்து லிட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் லிட் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷவர்மா ஹவுஸ் போயிருந்தோம். இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ, பாய்.